லாரி ஏஜென்சி ஆபீஸா? நான் விநாயகம் பேசுறேன். ஒரு லாரி ஒண்ணு கேட்டிருந்தேன், உடனே அனுப்பிச்சு வைங்க. அலுவலன் ஊரறிய இப்படி வாழ்ந்துட்டு யாருக்குமே தெரியாம போறேன்னு கவலைப்படுறியா? என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அப்படி ஆயிப்போச்சு. நீங்க மட்டும் இல்லப்பா, நானும் தான். இனிமே நான் உங்களுக்கு ஒரு பாரமா இருக்க விரும்பலமா? என் சொந்த கால நின்று நாலு பேரை போல ஒரு மனுஷனா வாழ விரும்புறேன். நான் எங்கேயாவது ஒரு ரூமை பார்த்துக்கிட்டு ஒரு வேலையை தேடிக்கிறமா? பெத்து வளர்த்த எங்களுக்கு திடீர்னு எப்படிதான் பாரம் ஆயிடுவேன்? என்னங்க என்னங்க ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? அவன் சொல்றது கரெக்ட் தான். வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு அது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அவன் இங்கேயே இருக்கட்டும், திங்ஸ் மட்டும் நம்ம கூட வரட்டும். ரொம்ப நன்றிப்பா. அப்பனுக்கு புள்ள நன்றியா? போட. இப்பவாது உனக்கு பொறுப்பு வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. எந்த இடத்துக்கு போனாலும் வேலைக்கு சேர்ந்தா சிபாரிசு கேக்குறாங்க, இல்லைன்னா சில்லர் கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல பெல் கேப்டன் வேலை காலியா இருக்கு. கேட்டை திறந்து விடுற வேலைன்னு தப்பா நினைக்க மாட்டேன். எந்த வேலையா இருந்தா என்னங்க, நான் செய்யறேன். ஓகேப்பா, நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். வெல்கம் மேடம். I'm sorry. குட் மார்னிங் மேடம். உங்க ஓனர் என்ன காண்டாக்ட் பண்ண சொல்லு. ஓகே, பார்லர்ல இருக்கேன். என்னப்பா தும்னது தப்பா சார்? பிவிஐபிக்கு முன்னாடி தும்மல தப்பு தான். அக்கௌண்ட் செட்டில் பண்ண சொல்லியிருக்கேன், வாங்கிட்டு போ. இயற்கை வர தும்மல என்ன சார் செய்ய முடியும்? அந்த அம்மாவோட செல்வாக்கு உனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா சார்? தெரியும். அப்படின்னா இனிமே ஒண்ணுக்கு போனா கூட அந்த பொம்பளை கிட்ட கேட்ட போங்கடா. ரிசப்ஷன்ல சொல்லி ஓனர் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரிம்மா. ஹலோ, அடி என்ன அடிச்சிடுவேன்னு பயமா இருக்கா? நீ பொம்பள, உன்னை அடிச்சா ஒரே நாள்ல நீ பெரிய ஆள் ஆயிடுவ. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து உன் காலை விட ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேலும் இப்படி நடக்க கூடாதுமா? இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க, முத்து உன்ன மாதிரி சாக்கடையில விழாது. ஏன்னா அது முத்துக்கு தான் அசிங்கம். ஒழுங்கா வீடு போய் சேரு. நீ இங்கே இருக்கிற என்ன வேணுங்களு? என்ன இருக்கு? சாக்லேட், ஸ்ட்ராபெரி,
மேங்கோ பிஸ்தா. தம்பி ஏன் நின்றுட்டே இருக்க, எடுத்துட்டு வந்து கொடுப்பா. எனக்கு வேண்டியத நானே செலக்ட் பண்ணிக்கிறேன் மாமே. ப்ளீஸ் கேரி ஆன். ஓகே. இந்த உலகத்திலே எனக்கு முதல் எதிரி நீதான். இந்த உலகத்திலேயே எனக்கு முதல் உறவு நீதான். வான்மதி, ஏமா சாப்பிட வர. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவன் பேர் கிருஷ்ணாமா. அவன் ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பையன், ஆனா ரொம்ப நல்ல பையமா. அவன் எனக்கு எதிரி. அவன் ஒருத்தந்தாமா எனக்கு உறவு. டென்ஷன் ஆகாதமா, சாப்பிடு. அவன் என்னை அவமானப்படுத்துறவன். எத்தனையோ தடவை நான் அவனை அவமானப்படுத்தியும் என் கற்பை காப்பாத்தினவன். உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ள பாத்திருக்கேன். யாரு? அமெரிக்க ஜனாதிபதியோட பையனா? இல்ல, அமைச்சர் மலைசாமியோட புள்ள. ஓ, அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனா? அவன் கையில ஒரு குச்சியை கொடுத்து இங்கிலாந்துக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்து, யாரை கேட்கிறாய் வரி, எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி அப்படின்னு வசனம் பேசி சண்டை போட்டு வர சொல். வான்மதி, டென்ஷன் ஆகாதமா, டென்ஷன் ஆனா பிரஷர் வரும். பிரஷரா? யாருக்கு பிரஷர்? பிரஷர் வந்துச்சு. பிரஷர் வந்தா ஹார்ட்ல அட்டாக் வரும். எனக்கு ஹார்ட்ல அட்டாக் வந்தா காதல், உனக்கு ஹார்ட்ல அட்டாக் வந்தா மரணம். எனக்கு என்ன இருக்கிறது? நீ ஒருத்திதான். உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா நான் என்னமா பண்றது? ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். திஸ் இஸ் டூ மச். நோ மம்மி, இட்ஸ் த்ரீ மச்.
4 மார்ச் 5 மார்ச் 6 மார்ச் லியோ கபாசா சரி சரி நீ போ உக்கரமா ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் நிறைய காதல் இப்படித்தான் தோத்து போகுது. ஆனா எந்த காதலுக்கு இடையில தடை வருதோ போராட்டம் வருதோ அந்த காதல் தான் ரொம்ப நெருக்கமாக ஜெயிக்குது. இப்போ என் காதல அப்படித்தான் ஜெயிக்க போகுது. இதுவரைக்கும் உன் கேரக்டர் பத்தி தான் உனக்கு தெரியும்ல, என் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்க. ஹலோ, நான் பத்மாவதி பேசுறேன். அவனை விட்டுருங்க. ஆமா, கேஸா? எந்த கேஸும் போடாம மரியாதையா விட சொல்லு. கேஸ் எதுவும் போடாம அவனை உடனே விடுங்க. இந்தாமா, என்ன சுட்டாலும் சரி நீயே சுட்டுட்டாலும் சரி துப்பாக்கிய கீழே போட்டுட்டேனே, தற்கொலை பண்ணிக்க முடியாதுன்னு நினைக்காத. தூக்கு கயிறு இருக்கு, தூக்க மாத்திரை இருக்கு, இன்னும் நிறையவே இருக்கு. குட் நைட். என்ன பண்றா பாப்போம். அடிக்க சொல்லு. அம்மாவோட பலம், பணம், ஆத்திரம் எல்லாத்தையும் பாக்குறியா? இப்போ என் காதல பாரு கிருஷ்ணா. நேத்திரி, தான் பொண்ணு லவ் பண்றதை பாக்குறதுக்கு எந்த அம்மா கொடுத்து வச்சிருக்கு? வெக்கப்படாதீங்க, நல்லா பாருங்க.